இந்த பந்து ஊதி பால் ப்ளோவரை பல அறிவியல் கண்காட்சியில பார்த்திருப்பீங்க. நீங்களே ஒன்னு உருவாக்கலாம், இல்ல இருக்கிறத மேம்படுத்தலாம். உங்களுக்கு தேவை ஒரு 12 வோல்ட் மோட்டார், இது ஃபேனோட இணைக்கப்பட்டிருக்கணும். ஃபேன் பிளேட்லாம் சார்ந்திருக்கிறத நீங்க பார்க்கலாம். ஃபேனுக்கு வெளியே இருக்கும் வெளிப்புற சுற்று இது. ஒரு சின்ன குழாய் மூலமா ஃபேன் தரும் காத்த வேகமா வெளியே வரும் இது மூலமா. இது ஃபேனுக்கு மேல பொருத்தி அதுக்கு மேல ஒரு பிளாஸ்டிக் தகட்டால மூடி நீளமான நட்டு போல்ட்டால இந்த அமைப்பு விலகாம பொருத்துங்க. காத்து வெளியே கசியாம இருக்கணும், அப்பதான் குழாய் வழியா நிறைய காத்து வேகமா வரும். மோட்டாரை ஓட விட்டா ஃபேன் ஓடி காத்து வேகமா டியூப் குழாய் வழியா வெளியில வருது. குழாயோட வாயில லேசான பிங்பாங் பால் ஒண்ணு வச்சா அது அங்க மிதக்கிறத நீங்க பாக்கலாம். பாருங்க, பால் மிதக்குது. அடுத்து இந்த அமைப்ப ஒரு சட்டத்துல பொருத்தலாம், இது நிலையா இருக்கும். அதனால இதுக்கும் மின்சாரம் பாய்ச்சும் போது மோட்டார் ஓடுறதால ஃபேன் சுழன்று காத்து மிக வேகமா வெளியே வரும். பாத்தீங்களா, பல நிறத்துல லேசான பிங்பாங் பாலை வச்சு அது மிதக்கும் அழக நம்ம ரசிக்க முடியும். பெர்னாலி தத்துவத்தின்படி வேகம் அதிகமாக இருக்கும் இடத்துல அழுத்தம் குறைவா இருக்கும். அதனால பிங்பாங் பால் வேகமான காத்து வரும் இடத்திலேயே மிதக்குது. காத்து பந்த சுத்தி வேகமா பரவும் போது அங்க ஒரு தாழ்வு அழுத்த மண்டலம் உருவாகி பந்த அங்கேயே மிதக்க வைக்குது. இதுக்கு காரணம் பெர்னாலி தத்துவம். குழந்தைங்க பிங்பாங் பால வச்சு இந்த அமைப்புல விளையாடுறத நீங்க பாக்கலாம். பாருங்க,